இப்ப தாண்ட பூவரசி கொஞ்சம் மாறி இருக்கா. இந்த நேரத்துல மகேஸ்வரியால ஒரு புது பிரச்சனை வந்திருக்கடா. அம்மா என்ன சொல்றீங்க, புது பிரச்சனையா? இல்ல புரியல, என்ன பண்றா? இதுல பூவரசி கதிர் ரெண்டு பேரும் அவங்க சொத்து முழுசையும் என் பேருக்கு எழுதி கொடுக்கற மாதிரி தெளிவா பத்திரம் எழுதியிருக்கேன். கரெக்டா இன்னும் 15 நாள் தான் டைம். கையெழுத்து வாங்கி கொடுக்கலனா அதுக்கப்புறம் நீங்களும் உங்க மகனும் ஜெயிலுக்கு தான் போகணும். ஜாக்கிரத. முடியல கதர், தூக்கம் வர மாட்டேங்குது. இத்தனை நாள் மகேஸ்வரி சும்மா இருந்துட்டு இப்ப திடீர்னு எதுக்கு இதெல்லாம்? கந்தசாமி அண்ணா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. வணக்கம்மா. வணக்கம்மா. பூவரசி, கந்தசாமிய நீதான் வர சொன்னியா? வீட்ல விசேஷம் இருக்குல்ல, அதான் வர சொன்னேன். விசேஷமா? விசேஷமா? பூவரசி, என்ன விசேஷம்? அப்பா, நாளைக்கு உங்க மாப்பிளைக்கு பர்த்டே. அட, ஓ மை காட், மாப்பிள அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ மாமா. மாப்பிள, என்னோட மனமார்ந்த அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நாம தோத்து போலடா, வெற்றி கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளவுதான். நீ இதுல எதுவும் செஞ்சு சொதப்பிடாத. ரஞ்சனா இங்க வந்தது கதிரை பிரிக்கத்தான். அவன் நினைச்சா எதையும் செய்வா. இப்ப ஆறுதலா இருக்கிற ரஞ்சனா இந்த குடும்பத்துக்கு எதிரா நிக்கும் போது பூவரசியும் அந்த செந்தமிழ் செல்வனும் ஒத்த ஆளா நிப்பாங்க. அப்ப ரத்தம் குடிக்கலாம். இப்ப நம்ம ரஞ்சனாவை முட்டுனா அவ திரும்ப முட்டுவா. ஒரே நேரத்துல நம்ம எல்லாரையும் பகச்சிக்க கூடாதுரா மாரி. டேய், ரஞ்சனாவுக்கு இந்த சொத்து பத்து மேல எல்லாம் ஆசையே கிடையாது. அவ ஆசையெல்லாம் அந்த கதிர் மேலதான். அவன அவ அடைஞ்சிட்டா இந்த வீடு இன்னும் அனாதையாயிடும். நாம ஈஸியா வேட்டையாடிடலாம். என்னாச்சுமா தெரியல. நினைக்கிறேன் பூவரசி. பூவரசி, மா என்னமா ஆச்சு? என்னன்னு தெரியல டாக்டர், பேசிட்டே இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் ஆயிட்டாங்க. ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாங்க. இந்த பக்கம் கொண்டு.